ஒரு பண்ணைக்கான முதலீடா இல்லைனா செலவா நம்மளால எப்படி இவ்வளோ குறைந்த விலையில இவ்வளோ அம்சங்களோட ஒரு மிஷின் வந்து நம்மளால கொடுக்க முடியுது. வணக்கம். பால் கறவை இயந்திரம் யாருக்கெல்லாம் எப்போ எதுக்காக எங்கே வாங்கணும் அப்படின்றத பற்றி அதோட விலை என்ன அது ஒரு பண்ணைக்கான ஆடம்பரமாக செலவாக முதலீடா அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எந்த மாதிரி விவசாயிகள் நம்மக்கிட்ட மில்கிங் மிஷின் நிறைய என்ன ரீசனுக்காக வாங்கிட்டு போகிறாங்க? பால் கறந்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கறக்கணும் அப்படின்ற இருக்கிறவங்கலேருந்து எனக்கு 200 மாடு வரைக்கும் இருக்குது எல்லா மாடையும் கறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து பால் கறவை இயந்திரம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களோட தேவையும் ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனையும் வந்து மாறுபடுது. இப்போ ஒரு மாடு வச்சுருக்காங்க, ரெண்டு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பெரியவங்க கறக்கிறாங்க, அவங்களை கறக்க முடியல, இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுந்து கறக்க முடியல, அதே மாதிரி ஈவினிங் வந்து சீக்கிரம் வர முடியல ஆஃபீஸ்லேருந்து, கையில் வந்து அலர்ஜி வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால கறவை இயந்திரம் வாங்க இப்போ ஒரு 10 மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா அது கறவைக்கு தனியாக வந்து ஒரு ஆள் வர்றாங்க, அப்போ அதோட லாபம் வந்து கம்மியாகுது. அப்போ அப்போ ஒரு மிஷின் வாங்கும்போது நம்ம பண்ணையோட லாபத்தை வந்து அதிகம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய வகையில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க லாபம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன், இது ஒரு பண்ணைக்கான முதலீடா இல்லைனா செலவா? இதை வந்து லாபமா முதலீடா செலவா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அப்போ இது நிறைய வகைப்படுத்தலாம். நம்ம இப்போ ஒரு மாடு வச்சிருக்காங்க, அவங்களால கறக்க முடியல, கையில் அலர்ஜி வருது, பெரியவங்க இருக்காங்க, அவங்க முடியாமல் இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் எழுந்து கறக்க முடியல, ஈவினிங் வந்து நம்ம கறக்க முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க வாங்குறப்போ இதை வந்து ஒரு நம்ம முதலீடாவோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட சிரமத்தை கம்மி பண்ணுறதுக்காகவும் நேரத்தை வந்து சேமிக்கிறதுக்காகவும் அவங்க வாங்குறாங்க. அதே இது ஒரு ரெண்டு மாடு தான் இருக்குது, அப்போ வந்து ஒரு பால்காரங்க வந்து கறந்துட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஒரு கறக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு நம்ம முதலீடாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதே இது பெரிய பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் கறவை இயந்திரம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா வந்து நமக்கு மாறிட்டு வருது. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய முதலீடா வந்து தான் நம்ம அதை பார்க்குறோம். இதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, இது வந்து எப்படி ஒரு பண்ணைக்கான செலவு இல்லாமல் முதலீடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ரெண்டு மாடு கறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பால்காரங்க வந்து கறந்து அவங்கள எடுத்துகிட்டு போகும்போது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 5 ரூபா கம்மியாக தர்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு காலையில ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு குறைஞ்ச 20 லிட்டர் நமக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 5 ரூபான்னு கணக்கு போடும்போது ஒரு நாளைக்கு 100 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இதை கால்குலேட் பண்ணும்போது 36,500 ரூபா நமக்கு அது லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதே இது வந்து இப்போ அவங்க ஒரு மிஷினை வாங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் அந்த மிஷினுக்கான காசை வந்து எடுத்துட முடியும். அதே இது வந்து ஒரு 10 மாடு வந்து வச்சுருக்காங்க, அவங்க வந்து இப்போ கறக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வந்து வந்துட்டு இருப்பாங்க, இப்போ காலை மாலை ரெண்டு நேரம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 300 ரூபா இல்லாமல் ஆளுங்க வர்றதில்லை. அப்போ ஒரு நாளைக்கு 300ன்னு நம்ம ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டுது. அப்படின்றப்போ இவங்க எல்லாமே ஒரு 3 மாதத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்ம மிஷினுக்கான இது தொகையை நம்ம எடுத்துட முடியும். அதே இது பெரிய பண்ணைகளில் இதுக்குன்னு ஒரு 3-4 ஸ்கில்டு லேபர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் அதுக்காக செலவு பண்ணிட்டுருக்கும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது அது வந்து ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் போகும்போது இவங்கெல்லாம் பெரிய பண்ணைகளில் இருக்கிறவங்க மிஷினை வாங்கும்போது ஒரே மாதத்தில் வந்து அவங்க அதுக்கான செலவு பண்ண தொகையை ஈஸியாக ரிட்டர்ன் எடுத்துட முடியும். இப்போ MDM-ல மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து 1-5 மாடுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றப்ப வந்து நானோ மில்கிங் மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க. மிஷின் ஒரு இடமா வச்சுட்டு மாடை மிஷின் கிட்ட கொண்டு வந்து பால் கறந்துக்கிறாங்க. இதே வந்து 1-10 மாடுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றப்ப வந்து மாடை மிஷின் கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் நேரம் ஜாஸ்தியாகும் அப்படின்றப்போ மிஷினை மாடு கிட்ட வந்து தள்ளிட்டு போய்க்கிறாங்க, ட்ராலி மில்கிங் மிஷின் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இதே 1-15 மாடு இல்லை அதுக்கும் மேல் மாடு வச்சுருந்தாங்க அப்படின்றப்போ மாற்றி மாற்றி மிஷினையோ மாடியோ நகர்த்த முடியாது அப்படின்றப்போ மிஷினை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, மாடு அதை நிரப்பிடத்தில் இருக்கும், ரெண்டுத்தையும் வந்து பைப்லைன் மூலமாக கனெக்ட் பண்ணி பால் கறந்துக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ நம்ம எதுக்கு பெஸ்டி மில்கிங் மிஷின் ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம், அது கொண்டு வந்ததுலேருந்து நம்மளோட மிச்ச மாடல்களை விட இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, அதுக்கான காரணம் என்ன? அதாவது பால் கறவை இயந்திரம் அப்படிங்கிறது பால் கறக்கிறதுக்கு தான். அப்போ அதோட ஃபைனலாக அது என்ன வேலை பண்ணோம், பால் வந்து அது கறக்கும். ஆனால் ஒவ்வொருத்தங்களோட தேவை அதை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து நிறையா மாறுது. இப்போ எப்படி அப்படின்னா மின்சார தடை அப்படின்றது நம்ம கிராமப்புறங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு மிஷினை வாங்கிட்டோம், அந்த சமயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நம்மளோட எல்லா மாடல்ஸுக்குமே பவர் கட்டுனா என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நானோக்கும் ட்ராலிக்கும் UPS-ல ரன் ஆகும், ஃபிக்ஸ்டுக்கு வந்து அது இன்ஜினில் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதுப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நானோ ட்ராலி எடுக்கிறவங்க வந்து UPS-ல ரன் ஆகும்னு சொல்கிறீங்க, எனக்கு தோட்டம் ஒரு பக்கம் இருக்குது, வீடு ஒரு பக்கம் இருக்குது, அப்போ நான் தோட்டத்துக்கு UPS வாங்கினா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் என்னால் செலவு பண்ண முடியாது, எனக்கு இன்ஜின் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. இதே ஃபிக்ஸ்டு வாங்குறாங்க அப்படின்னா அது இன்ஜின் வந்து எனக்கு வேண்டாம், ஏன்னா என்கிட்ட UPS இருக்குது அப்படிங்கும்போது அதில் நம்ம ஃபிக்ஸ்டு மிஷினில் பிரச்சனை என்னென்னா அது UPS-ல வந்து ரன் ஆகாது. ஆனால் வந்து எங்கிட்ட UPS இருக்குது, வீடு பக்கத்துலேயே இருக்குது, எதுக்குங்க நான் இன்ஜின் வந்து அடிஷ்னலாக வாங்கணும், அப்போ நான் UPS-ல ரன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அது நம்மளால் முடியாமல் இருந்துச்சு. இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ ட்ராலி வாங்குறவங்க இதை நான் ஃபிக்ஸ்டாக அடிச்சுட்டு பைப்லைன் மூலியமாக யூஸ் பண்ண முடியுமா
முடியுமான்னு கேட்குறப்போ அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபிக்ஸ்டு எடுக்கிறவங்க இதை நான் ட்ராலியாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் முடியும் அப்படின்றது இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரே மாடலாக யூபிஎஸ்ல ரன் ஆகும், சோலாரில் ரன் ஆகும், இன்ஜினில் ரன் ஆகும், ஃபிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ராலியாகவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகும், த்ரீ ஃபேஸில் ரன் ஆகுன்ற மாதிரி மொத்த கலவையாக ஒரே மிஷினில் நம்ம பெஸ்டின்னு கொடுத்துருக்கோம். நேமே வந்து பெஸ்டி மில்கிங் மிஷின், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நமக்கு எப்படி வேணுமோ அது நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோட நேமிங்கே. அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். இத்தனை சிறப்பு அம்சம் கொண்ட பெஸ்டி மில்கிங் மிஷின் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீடியோலேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கண்டிப்பாக நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும், ஆர்டரும் பிளேஸ் ஆயிரும். இதோட தயாரிப்பிடம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நாங்கள் வேறு மாவட்டத்தில் இருக்கோம், இது எப்படி எங்கள் கைக்கு கிடைக்கும், இல்லை இதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற தயக்கம் உங்களுக்கு வேணாம். இன்னும் எங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ காலில் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு நேராக தான் வரணும் அப்படின்னாலுமே எங்களுக்கு எல்லா ரீஜன்லையும் எங்களோட ஓன் எம்டிஎம் ஸ்டாஃப் இருக்காங்க, நேராக பண்ணிக்கே வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ சிறப்பம்சம் இருக்கிற இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினோட விலையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடலாமே. இதோட விலை வந்து நமக்கு இப்போ 29,800 ரூபாய் இருந்துச்சுங்க, ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் 34,800 ரூபாய் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இதிலிருந்து என்ன கேள்வி அப்படின்னா, இத்தனை விஷயங்களும் இந்த ஒரு பெஸ்டி மில்கிங் மிஷின்லேயே பண்ண முடியும் அப்படின்றப்போ குறைந்த விலையாக இருக்க மாதிரி இருக்கேன், நம்மளால் எப்படி இவ்வளோ குறைந்த விலையில் இவ்வளோ அம்சங்களோட ஒரு மிஷின் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. விவசாய போய் மிஷின் சேர்றப்போ விலை குறைவாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து நம்மளோட ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்குது, நம்மளோட ப்ரொடக்ஷன் இருக்குது, நம்மளோட சேல்ஸ் இருக்குது. இந்த மூணு விஷயத்தில் எம்டிஎம் எப்படி மாறுபடுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னா நம்ம வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். 2015 வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனே தான் டைரியோட ஹப் மாதிரி, அங்கே தான் இருந்து எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும், அங்கே இருக்கிறவங்க தான் இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் டோட்டலாக மாற்றி நம்ம தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூரை வந்து ஒரு டைரி ஹப்பாக வந்து இப்போ மாற்றியிருக்கோம் அப்படின்றத நிஜமாகவே வந்து அதில் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். நம்ம வந்து ஸ்பேர்ஸும் நம்ம ஜாஸ்தி வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணுறோம், நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஸ்பேர்ஸை வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அப்போ இங்கே மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அதே மாதிரி மெட்டீரியலை வந்து மாஸ் பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறதுனால குறைவான விலைக்கு வந்து கிடைக்குது. ரெண்டாவது ஓன் ப்ரொடக்ஷன், நம்ம வந்து எல்லாமே இன்னோஸில் வச்சுருக்கோம், எல்லா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனை இன்னோஸில் வைக்கிறதுனால நம்ம ஓனாக பண்ணும்போது இப்போ வெளியிலேருந்து ஒன்று பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களோட லாபத்தில் ஆட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளே பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன்லையும் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது. மூணாவது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு மேனுஃபேக்சரர் டைரெக்டாக வந்து வாடிக்கையாளரை போய் நேரடியாக சேர்க்கறதுன்றது ஜென்ரலாக யாருமே பண்ணுறதில்ல. இப்போ தான் வந்து அது ட்ரெண்டாக பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்லாவும் அப்படி தான், அவங்க தான் மேனுஃபேக்சர், டீலர் டிஸ்ட்ரிபியூட் நெட்ஒர்க்கே கிடையாது, அவங்க டைரெக்டாக வந்து ரீச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து டீலர் நெட்ஒர்க் இல்லாமல் டைரெக்டாக வந்து ரீச் பண்ணுறப்போ இடையில இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் டீலரோட 20% இல்லை 25% மார்ஜினை வந்து விலையை ஏற்றாமல் டைரெக்டாக வாடிக்கையாளர் ரீச் பண்ணும்போது, ஸோ எம்டிஎம் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இதோட விளக்கத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து மில்கிங் மிஷின் அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு. தொடர்ந்து வந்து உங்களோட பண்ணைக்கு தேவையான தகவல்களோ இல்லை ஒரு பண்ணையை லாபமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேண்டிய தகவல்களோ இல்லை அதுக்கு தேவையான இயந்திரங்கள் பற்றியான தகவல்களோ எல்லாமே வந்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவில் வந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றப்போ பல விவசாயிகள் இதனால் பயனடையலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி காம்புல இருந்து ரத்தம் வர்றது அதெல்லாம் இல்லைங்க, கையில கறக்குற மாதிரியான காம்புல. மிஷின் வராதுக்கு முன்னே மடி கழுவி இது பண்ற போது நம்ம கூட நிலச்சுத்தி மாதிரி வந்திருந்தது, பகல் டைம்ல வெளியில போயிட்டு வந்து 5 மணி கூட வந்தா கூட சீக்கிரம் கறக்க ஆரம்பிச்சு. அதனால சர்வீஸ் போன் பண்ண உடனே வந்துடுறாங்க, ஏதாவது ஸ்பேர்ஸ்னா கூட அன்னைக்கு சொல்லு போன் பண்ண இதுல கொரியர் அனுப்பிச்சுட்டாங்க. நீ சோளம் போட்டு எல்லாம் பழகி அந்த மிஷின் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ரத்தம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் போய் ரத்தம்லாம் வர வாய்ப்பே கிடையாது. நாம் கையில் பிடிச்சி இழுத்தோம்னா கூட அதுக்கு வலிக்க ரொம்ப லோடு கொடுக்குறோம். அதே வந்து நீங்கள் மிஷினில் கலந்தீங்கன்னா அது கண்ணுக்குட்டி சப்புற மாதிரியே சப்பித்தே இருக்கும், அதனால எந்த கெடுதலும் மற்ற எதுவும் கிடையாது. இப்போ உங்க மூலியமா நிறைய மிஷின் இந்த ஏரியால சொந்தம் வந்து ஒரு 10 பேருக்கு மேல வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சர்வீஸ் பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லவே முடியாது, கையில கறக்குது 4-5 ரூபாய் கறக்குது நம்ம சிரமம். மிஷின் 10 ரூபாய் சீக்கிரம் கறந்துடுறோம், வேலைக்கு ஈஸியா இருக்குன்னு. 35 மாடு வச்சிருக்குதுங்க. சரிங்க, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மிஷின் வாங்கி? நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சுங்க. நல்லா ஓடுதுங்களா? நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குதுங்க.
ஒரு மாடு ரெண்டு மாடு நாலு மாடு அஞ்சு மாடு இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் தெரியல. ஒரு நாளைக்கு ஆள் வரலனாலும் நானே கறந்துக்குவோம், குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் கறந்துக்குவாங்க. மாடு ஜாஸ்தி ஆகிறப்போ ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வரலன்னா பால் கறக்கிறவங்க வரலன்னா ப்ராப்ளம். அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு டைம் டெலிவரி கொடுக்க முடியாது. நம்மளால கையில் குறுந்தோ ஆள் தொலை காலையில் இருந்து நாலு மணிக்கு அஞ்சு ஆள் தொலை விட்டுருந்தோம்னா நம்ம அவங்களுக்கு டைமுக்கு சப்ளை பண்ண முடியாது. ஒன் டேலயே வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒரே நாளில் மாட்டி ஒரே நாளில் மாட்டி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் எல்லாம் நம்ம சர்வீஸ் எல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லைங்க. சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா வந்து உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா, அந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த பிரச்சனை இல்லை, ஸ்பேர்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம். வேணுனாலும் அவங்க கூப்பிட்டா உடனே வருவாங்க, இல்லைனாலும் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துக்குவோம். சரிங்க, ஸ்பேர்ஸ் நம்மளே மாற்றிக்கிறது முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட நாங்களே போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கறந்துடலாம்.